வணக்கம் மலேசியாவில் ஒற்றுமை ஐக்கியம் மற்றும் மலேஷிய குடும்ப உணர்வை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கு சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகேர் நாயக்கை நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என உலகளாவிய மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவரான எஸ் சசிகுமார் கேட்டுக்கொண்டார் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் முஸ்லீம் சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக முகநூலில் ஜாகேர் நாயக் வெளியிட்டிருந்த எச்சரிக்கை நாட்டின் சட்டங்கள் மற்றும் ருக்குன் நகாரா கோட்பாட்டிற்கு எதிராக இருப்பதால் அவரை உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான நேரம் அரசாங்கத்திற்கு வந்துவிட்டதாக சசிகுமார் தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் பெருநாளில் கலந்து கொள்வது கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுவது மற்றும் இஸ்லாம் அல்லாத பெருநாளின் போது பரிசுகளை பெற்றுக்கொள்ளும் முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கும் வகையில் மூன்று எச்சரிக்கைகளை ஜாகேர் நாயக் தமது முகநூலில் பதிவிட்டிருப்பது தெரியவந்துள்ளதாக த விபிஎஸ் தகவல் வெளியிட்டுள்ளது இஸ்லாம் அல்லாதவரின் சமய விழாக்களில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதை தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் மலேசியாவின் அரசியலமைப்பு சட்டம் ருக்குன் நெஹாராவின் ஐந்து கோட்பாடுகள் மற்றும் சட்டங்களை ஜாகே நாயக் மதிக்கவோ அல்லது மரியாதையை கொண்டிருக்கவில்லை என்பதை அவரது முகநூல் பதிவுகள் காட்டுகிறது அவர் தமது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டார் என்பது இப்போது உறுதியாகியுள்ளது தமது விருப்பம் போல் தொடர்ந்து எதையும் செய்யலாம் என அவரது செயல்பாடு காட்டுகிறது எனவே அவரை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு நேரம் வந்துவிட்டதாக சசிகுமார் சுட்டிக்காட்டினார் நாட்டில் வரும் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரவேற்கப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலை முருகன் திருத்தலத்தில் காவடி பால்குடம் எடுக்கவிருக்கும் பக்தர்கள் வெள்ளி ரதத்துடன் பாத யாத்திரை செல்லவிருப்பவர்கள் ஆலய வளாகத்திற்குள் கடைகளை திறக்க விருப்பவர்கள் ஆகியோருக்கான பதிவு நடவடிக்கை தொடங்கியுள்ளது அந்த பதிவுக்கான நடவடிக்கைகளை ஆலய தேவஸ்தானம் கோகுல் இணைய பாரங்களில் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தானம் தைப்பூசத்துக்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள ஒருமைப்பாட்டு அமைச்சு சில எஸ்ஓபிகளுக்கு புரிந்துணர்வு அடிப்படையில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இதற்கு முன்பு அந்த தேவஸ்தானத்தின் தலைவர் ஆர் நடராஜா தெரிவித்திருந்தார் அதன்படி ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளி ரதம் புறப்படுவதற்கும் ரதத்துடன் ஆயிரம் பேர் உடன் செல்வதற்கும் அனுமதி கோரப்பட்டது வெள்ளி ரதம் பத்து இடங்களில் நிற்கவும் அங்கு அர்ச்சனைகள் செய்யவும் அனுமதிக்கப்படும் மேலும் ரதத்துடன் பால் குடமும் ஏந்தி செல்ல முடியும் அவ்வாறு ரதத்துடன் செல்ல நினைப்பவர்களும் அர்ச்சனை செய்ய விருப்பம் உள்ளவர்களும் முன்கூட்டியே பதிந்து கொண்டிருக்க வேண்டும் இதனிடையே ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் தேதிகளில் பத்துமலை ஆலயத்திற்குள் பக்தர்கள் மொத்தம் இரநூறு பெரிய காவடிகள் மட்டுமே ஏந்தி வர அனுமதிக்கப்படுவதாகவும் அதேவேளை ஒரே நேரத்தில் படிகளில் ஐம்பது பேர் பால்குடம் ஏந்தி செல்ல அனுமதிக்கப்படுவர் என ஆர் நடராஜா தெரிவித்திருந்தார் இணையத்தில் பதிவு செய்ய வசதி இல்லாதவர்கள் நேரடியாக ஆலய அலுவலகத்திற்கு வந்து பதியலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பஹாங் காராக்கில் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தால் அங்குள்ள காராக் தமிழ் பள்ளி பெரும் சேதத்திற்கு ஆளானது வெள்ளத்தால் அப்பள்ளியின் முன்வாயில் சுவர்கள் முற்றாக உடைப்பட்டன அத்துடன் பள்ளி தளவாடப் பொருட்களும் புத்தகங்களும் சேதமடைந்திருப்பதாக அப்பள்ளியின் வெள்ளத்திற்கு பிந்திய காட்சிகளை மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் எஸ் சுப்பிரமணியத்தின் முன்னாள் பத்திரிகை செயலாளர் சிவகுமார் கிருஷ்ணன் தமது முகநூல் நேரலையில் விவரித்திருந்தார் ஆயுத கொள்ளை மற்றும் போதைப்பொருள் விநியோகிப்பில் ஈடுபட்டு வந்த இரு ஆடவர்களை போலீசார் சுட்டுக்கொண்டனர் குவா முசாங்கில் கம்போங் பத்து பாப்பானில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் போலீசாருடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் அடே மாட் கொள்ளை கும்பலை சேர்ந்த அந்த இரண்டு நபர்களும் சுட்டுக்கொல்லப்பட்டதாக கிரந்தான் போலீஸ் தலைவர் டத்து ஷாஃபியான் மாமாட் தெரிவித்தார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய அந்த இரண்டு நபர்களும் மரணமடைந்ததாக அவர் கூறினார் சிலாங்கூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வீடுகளை சுத்தப்படுத்த தன்னார்வலர்களின் உதவிக்கு இணையம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார் ஜயா சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் எங் மேயின் முயற்சியில் உருவாகியிருக்கும் அந்த அகப்பக்கத்தின் மூலமாக ஒருவர் வீட்டை சுத்தப்படுத்த தன்னார்வலர்களின் உதவி கோருவதோடு குப்பைகளை வீசவும் உதவியை பெறலாம் முன்னதாக ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் ஸ்லாங்கூர் பங்கேட் எனும் நன்கொடை திரட்டும் திட்டத்தையும் தொடக்கி வைத்தது அந்த திட்டத்திற்கு இதுவரை தனிநபர்கள் தனியார் நிறுவனங்கள் கடா கிளந்தான் மாநில அரசாங்கங்கள் என இருபத்தி இரண்டு லட்சம் ரிங்கெட்டுக்கு அதிகமான நன்கொடை திரட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் நீர் பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் கடற்படை இயக்குநர் முகமத் ரொஸ்லி காசிம் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பாக குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரேனும் காணாமல் போயிருந்தால் உடனடியாக ஸ்லாங்கூர் கடற்படையின் பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஒன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஏழு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வீடமைப்பு பகுதியிலும் சாலையோரத்திலும் குவிந்து கிடக்கும் கழிவுப் பொருட்களை அகற்ற ஹுலு லாங்காட்டில் சில சாலைகள் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இரண்டு மணி நேரத்திற்கு மூடப்பட்டிருக்கும் திடக்கழிவுப் பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபடும் லாரிகளுக்கும் வழிவிடும் வகையில் காலை மணி எட்டு தொடங்கி காலை பத்து மணி வரையில் குறிப்பிட்ட சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் அமீருடின் ஷாரி தெரிவித்தார் பஹாங் மாநிலம் பென்தோங்கில் திறக்கப்பட்ட தற்காலிகமாக துயர் துடைப்பு மையம் ஒன்றில் முதல் கோவிட் தொற்று மையம் அடையாளம் காணப்பட்டுள்ளது காராக் சத்யா என அடையாளம் காணப்பட்டுள்ள தொற்று மையத்தில் இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பத்து பேருக்கு கோவிட் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார் க்ள்தானில் குவா முசாங் அருகில் கம்பொங் கியோங்கில் ரயில் தண்டவாளத்தில் படுத்துறங்கிய இரு இளைஞர்களில் ஒருவன் ரயிலில் ஏறி சுமார் முப்பது மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு உடல் சிதைந்து மரணமடைந்தான் மரணமடைந்த முகமட் அஸ்வான் ஷாமின் வயது பதினெட்டு என கூறப்படுகிறது ரயில் தண்டவாளத்தில் உறங்கிய இரு இளைஞர்களின் ஒருவன் ரயிலின் அபாய ஒளியினை கேட்டவுடன் எழுந்து ஓடியதாகவும் ஒருவன் மட்டும் எதிர்பாராவிதமாக உயிரிழந்ததாக குவா முசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் ஜுன்ஹூ தெரிவித்தார் கூட்டரசு சாலையின் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்பட்டதால் தாமான் லும்பா மேவா பகுதியில் வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததாக காஜாங் சட்டமன்ற உறுப்பினர் ஹீ லாய்சியான் கூறியுள்ளார் குறுகிய கால்வாய்களால் செமினி சாலையில் நீர் கரை புரண்டு ஓடியதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக நேற்று மாலை மணி ஐந்து முப்பத்தைந்து தாமான் லெம்பா மேவா பகுதியில் பண்டா சுங்காய் லாங் பகுதியில் அமைந்துள்ள க்ளீன் காட் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது ஹுலு லங்காட்டில் இரண்டாவது முறையாக வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருக்கும் பட்சத்தில் வெள்ளம் நிவாரண உதவிகளை விரைந்து மேற்கொள்வதற்காக அப்பகுதியில் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் ஐந்து முகாம்களை அமைத்துள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு படகுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அத்துறையின் இயக்குனர் நொராசாம் காமேஸ் தெரிவித்தார் வெள்ளம் ஏற்பட்டு அந்த இடம் தூய்மையாக்கப்பட்ட பின்னரும் சுத்தம் செய்யப்பட்ட இடத்தை தண்ணீர் விட்டு சுத்தம் செய்த ரீனா ஹருண் செயலியின் காணொளி சமூக வலைத்தளத்தில் வைரலாகியதை அடுத்து பொதுமக்கள் கடுமையாக குறை கூறி வருகின்றனர் அதனை அடுத்து பிரதமர் இஸ்மாயில் காணொலி தற்போது வைரலாகி வருகிறது வெள்ளம் பாதித்த பகுதியில் பிரதமர் மண்வாரியை கொண்டு சேற்றினை அள்ளி வீசும் காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியதை அடுத்து பலரும் பிரதமர் இஸ்மாயிலையும் பொதுமக்கள் விட்டு வைக்கவில்லை கேமராவுக்கும் மக்களின் ஆதரவுக்காக பிரதமரின் செயல் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் குறை கூறி வருகின்றனர் ஒரு சிலர் பிரதமர் மக்களுக்கு செய்யும் நல்ல நலத்திட்ட உதவிகளை சொல்வதை விட்டுவிட்டு பிரதமரை பற்றி குறை கண்டுபிடிப்பது கருத்து தெரிவிப்பது சரியல்ல எனவும் பிரதமருக்கு ஆதரவாக ஒரு சிலர் தமது கருத்துக்களை கூறி வருகின்றனர் நகராண்மை கழகத்தின் குப்பை லாரி ஒன்று நேற்றிரவு கோலா ஜாலான் பத்து இரண்டில் உள்ள எண்ணெய் நிலையத்துடன் மோதி அப்பகுதியில் புகை கிளம்பிய காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கின்றது இதனிடையே அச்சம்பவம் தொடர்பில் தங்களுக்கு அதிகாலை மணி மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்தார் விபத்துக்குள்ளான குப்பை லாரியின் ஓட்டுநரான இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஆடவர் மது போதையில் இருந்ததாக தெரியவந்தது அந்த விபத்தில் எண்ணெய் நிலையத்தில் தீ ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி